பெண்களுக்கு ஆடை சுதந்திரம் கிடையாதான்ற கேள்வி இப்ப வரைக்கும் பல பேர் மத்தியில வருது. ஏன்னா பாலியல் கொடுமைகள் நடக்குது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் பெண்கள் அணிகிற ஆடைதான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் முன்வைக்கிறாங்க. இந்த விஷயம் பெண்களுக்கு நடக்கும்போது ஆடைன்றாங்க, அதே ஒரு தவறு குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் நடக்கும் போது எதை பேஸ் பண்ணி இவங்க இதை தப்பு சரின்னு சொல்றாங்க தெரியல. இந்த நிலையில தான் ஒரு நடிகை இதே கேள்வியோட ஒரு வீடியோ ஒண்ண பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த நடிகை அவங்க போட்டிருக்க புர்கால இருந்து உள்நாடை வரைக்குமே கழுட்டுறாங்க. அந்த வீடியோவும் அவங்க ஏன் போட்டிருக்காங்க, என்ன நடந்தது, இது போல எல்லாத்தையுமே தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். பாலிவுட் நடிகையான எல்நாஸ் இவங்க தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. இவங்க ஏன் சடனா இப்படி பண்ணாங்கன்ற கேள்வி வந்திருக்கும். இவங்க ஈரான்ல பிறந்திருக்காங்க, ஈரானை சேர்ந்த பெண்மணி தான். சாக்ரஸ் கேம் அப்படின்ற ஒரே ஒரு வெப்சீரிஸ் மூலயமா, அதுவும் ஹிந்தி வெப்சீரிஸ் மூலயமா ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷமா இவங்க இன்டர்நேஷனல் மாடலாவும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இவங்க பிரசீசியன்ஸ், கதக், இது எல்லா டான்ஸுமே கத்துக்கிறாங்களாம். சமீபத்துல ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது. மசாலா ஒரு பெண் பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா புர்கா போடல அப்படின்றதுனால அவங்கள அடிச்சே கொண்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தினால அங்க இருந்த பெண்மணிகள் அதற்கு எதிரா அவங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துற வகையில அவங்களுடைய முடிய கட் பண்ணி எரிச்சது, துணியை போட்டு எரிச்சது, இது எல்லாத்தையுமே முன் வச்சாங்க. புர்கா சரியா போடலன்றதுக்காக ஒரு கொலை நடக்குது அப்படின்னா பெண்களுடைய ஆடையை மையப்படுத்திதான் நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்களான்ற கேள்வியும் வந்திருக்கு. அதனாலதான் இவங்களும் அவங்களுடைய கோபத்தையும் ஆதங்கத்தையும் வெளிப்படுத்துற வகையில இந்த வீடியோவை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்த உலகத்துல எதையுமே கட்டாயப்படுத்த கூடாது. குறிப்பா பெண்களுடைய ஆடைகள் இப்படி போடணும், அப்படி போடணும், இப்படி அவங்களுடைய கணவரோ சகோதரரோ வேற யாருமே அதை வந்து சொல்லவே கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அவங்களுக்கு எது பிடிக்கும்ன்றது அவங்களுக்கே தெரியும். இது ஜனநாயக நாடு, கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உரிமைகள் இருக்கு, அதுபடிதான் அவங்க நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி நான் இந்த வீடியோவை பதிவு பண்றதுனால நிர்வாணத்தை ஊக்குவிக்கிறேன் அப்படின்ற அர்த்தம் கிடையாது. இங்க அரசாங்கத்துல நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. அந்த கட்டுப்பாட்டை மீறும் போது நிறைய தண்டனைகள் கொடுக்கறாங்க. இதே தண்டனை எதுக்காக அப்பாவிகளுக்கு கொடுக்கறாங்கன்னு தெரியல. தப்பு செய்யறவங்களுக்கு கொடுத்தா பரவாயில்ல. அதனாலதான் நான் இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்காக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்கேன். பாலியல் கொடுமை அப்படின்ற ஒரு விஷயம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அவங்களுடைய பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே எல்லாருக்குமே தெளிவுபடுத்தணும். அதனாலதான் என்னவோ அவங்களுடைய ஆடைக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மத்த பாலினத்துக்கு ஒரு ஈர்ப்பு வருது. அதனாலதான் சில வன்கொடுமைகள்லாம் நடக்குது. பெண்களுட
நீங்கள் இவங்களோட இந்த ஸ்டைலை பார்த்து என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஒரே ஒரு பேங்க் விளம்பரத்தில் நடித்தது குத்தமான்னு கேட்குற வகையில் தான் அமீர் கான், கியாரா அத்வானி அவங்களுடைய அந்த வீடியோ இப்போ சர்ச்சையாயிருக்கு. என்னன்னா, மத உணர்வுகளை புண்படுத்துகிற வகையில் பல பிரபலங்கள் விளம்பரங்களில் நடிக்கிறாங்க. இந்த மாதிரி விளம்பரங்கள் செயல்கள்லாம் இந்த பிரபலங்கள் ஈடுபடவே கூடாது. குறிப்பா அமீர் கானுக்கு நான் ஒன்னு சொல்லிக்கிறேன்ட்டு சென்ட்ரல்ல இருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. இந்திய மரபுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை மனசுல வச்சு அமீர் கான் இது போன்ற ஒரு ஆட்ல நடிக்கிறத தவிர்த்தா ரொம்பவே நல்லா இருக்கும். குறிப்பா திருமணமான பெண்களோ ஆண்களோ என்ன செய்யணும் அந்த ஒரு பழக்க வழக்கத்தை மாத்தி இந்த ஒரு ஆட் ஷூட் பண்ணிருக்காங்க. இது ஒரு பேங்க் ஆட் அப்படின்னு நினைக்கும் ரொம்பவே அசிங்கமா இருக்கு. இவர் மட்டும் இல்லாம எல்லா நடிகரும் நடிகைகளும் இந்த கலாச்சாரம் மரபு இது எதையுமே மாறாம ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லது. இது போல சொல்லியிருக்காங்க. இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.